ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க. அதான் நீங்கள் முதல்லயே அவுட் ஆஃப் சப்ஜெக்டில் ஆரம்பிக்கீங்க. நாம் அகம்புறங்கிறது அடுத்த டாபிக். அது நீங்கள் ரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது கேட்க வேண்டிய கேள்வியை ஒன்றாம் வகுப்புலேயே நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. அதனால் அடுத்த இதில் தான் நீங்கள் இதை கேட்கணும். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். பட் இருந்தாலும் ரெண்டாவது டாப்பிக்கில் வந்து அகம்புறம் மட்டுமே டீல் பண்ணுறோம். அதே ஒரு தனி டாப்பிக்காக வச்சு பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன சொன்னால், அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ நம்முடைய இது. அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னங்கிறது, எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்ட அளவில் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம பண்ணுறது இது இப்படி பண்ணுனா சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கா, அல்லது வேறு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்களே அது சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கா இன்னு சொல்லி, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிற ஒரே ஒரு ஆஸ்பெக்டை மட்டும்தான் இப்போ நம்ம கவர் பண்ணுறோம். அதனால் அது சம்மந்தப்பட்ட கேள்வி இருந்தால் தான் நம்ம இந்த இதை முடிச்சுட்டோம்னு சொன்னால் பிறகு திருப்பி திருப்பி இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்ததில் தான் வந்து அகம்புறங்கிற ரெண்டாவது பார்க்குறேன். அகம்புறங்கிறது ஒரு மையமான பகுதி, ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்காவது ஒரு பர்சனலாக எத்தனையோ ப்ராப்ளங்கள் இருக்கும். அந்த பர்சனல் ப்ராப்ளம்லாம் வந்து இந்த அகம்புறங்கிறது நீங்கள் டீல் பண்ணால் தான் பர்சனல் ப்ராப்ளத்தையே நீங்கள் டீல் பண்ண முடியும். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ராக்டிக்கல்னு கூட சொல்ல முடியாது. இப்போ நம்ம பாசுறதெல்லாம் இப்போ பேசுகிறது வந்து தியரி தான். இப்போ நம்ம பேசிட்டு இருந்த ஃபஸ்ட்டு செஷன் இந்த புரிதல்ங்கிறது ஒரு தியரி, இது ப்ராக்டிக்கலே கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் ப்ராக்டிக்கலோட சம்மந்தப்பட்டது. இது வந்து இதில் நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனையை சொல்லலாம், உலக பிரச்சனையை சொல்லலாம், எந்த பிரச்சனையும் சம்மந்தப்பட்டவங்க கேட்கலாம். ஆனால் அது வந்து அகம்புறங்கிற டாப்பிக்கில் வந்தால் தான் அது சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன சொன்னால், இந்த புரிதல்னால் என்னங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறது வந்து புற வாழ்க்கைக்கு வந்து நமக்கு வந்து சில வில் பவர் வேணும், சில இதுகள் இருந்தால் தானே சாதிக்க முடியும்னு சொல்லும் பொழுது, அது வந்து அந்த வில் பவருங்கிறதெல்லாம் அது எப்படி வருதுன்னு சொல்லிச்சுன்னா, வில் பவருங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தானே. நீங்கள் உங்களுக்குள்ள வந்து அதே நினச்சிக்கிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கணுமா, அது இப்போ நான் இதை செஞ்சு சாதிச்சிருவேன் இப்படி சொல்லி எதையாவது ஒரு நீங்கள் ஒரு திடமான ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு இருக்கணுமாங்கிறதெல்லாம் வருது. இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, அதுலேயுமே கூட மனம்ங்கிறது ஒன்று இருக்குது. அறிவுன்னு சொல்லி ஒன்றும் பொழுது மனசில் தான் இந்த மாதிரி சில ஆசைகள்லாம் ஏற்படும். இப்போ உதாரணமாக ஒரு இப்போ நீங்கள் ஒரு 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 காரை பார்க்குறீங்க, ஒரு அருமையான கார், அடையப்பா அது என்ன அருமையான காராக இருக்குது, இந்த கார் நம்ம வாங்கினா நல்லா இருக்குமே இன்னும் சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த காரை நீங்கள் வாங்குறதுக்கு வசதி இருக்குது, நீங்கள் வாங்கிடுறீங்க. இப்போ உங்கள் மனசு சொல்லுது அந்த காரத்தை வாங்குறது, அந்த காரை வாங்குறதெல்லாம் ஆர்வம் காட்டுது, நீங்கள் வாங்கிடுறீங்க. ஒரு மூணு நாள் கழித்து அந்த காரில் நீங்கள் போகும்பொழுது இதை விட இன்னொரு கார் அருமையான கார் ரோட்டில் போகிறத பார்க்குறீங்க. ஆட்டாடா அந்த காரை வாங்கியிருக்கலாம்ல, இதில் அவசரப்பட்டு இந்த காரை வாங்கிட்டோமே இன்னும் சொல்லி அந்த மனசு என்ன சொல்லுன்னு சொன்னிங்கன்னா, அடுத்த காருக்கு தாவிரும். இப்போ இந்த மனசு வந்து எப்போவுமே தாவிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த மனசு வந்து எதுலேயே ஒரு ஆர்வம் காட்டுச்சுன்னு சொன்னால், அந்த ஆர்வத்தை நம்பி நம்ம என்ன ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டோம்னு சொன்னால், அது நம்மளை அதாவது அந்த மண்குதிரை நம்பி ஆற்றுல போகிறதுங்கிற இறங்குறதுங்கிற மாதிரி அது நடுராத்தில் கைவிட்டுருவாங்களே. அதனால் அந்த அறிவை நம்பி தான் ஒரு இடத்துல செயலில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஆர்வத்தை நம்பி செயல்பட ஈடுபடுங்க. நீங்கள் அறிவை நம்பி செயல்களில் ஈடுபடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் தானே அது பின்னால் வந்துடும். அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். அறிவு உங்களுக்கு சொல்லும் இது நம்ம செய்ய வேண்டியதில்லை, நம்மளால் முடியாதுன்ட்டு என்னெல்லாம் கூட சொல்லலாம், ஆர்வம் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் அறிவு வந்து இதுதான் கரெக்டு, நம்ம செய்ய வேண்டியதுதான் செய்கிறோம்னுட்டு உங்கள் அறிவு சொல்லிட்டுன்னு சொன்னால், காலப்போக்கில் ஆர்வம் தேவையான ஆர்வம் தானாகவே வந்துடும். அதனால் ஆர்வத்தெல்லாம் நம்ம ஒன்றும் இந்த வில் பவர் ஆர்வம் இதெல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணணுங்கலாம் அவசியம் இல்லை. நம்ம அறிவு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியாக செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்கிறோங்கிறதுல வந்து செயல் சம்மந்தமாக அறிவு தான் அதாரிட்டி, ஆர்வமோ இந்த மாதிரி இதுகளெல்லாம் அதாரிட்டி கிடையாது. அதனால் அதை நம்ம ஃபர்தராக இன்னும் கூட டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நம்ம அடுத்த செஷனில் அதை நம்ம பார்ப்போம். அதான் அதாவது இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னால், உங்கள் மனப்போராட்டத்தை சரி பண்ணணுமா
வெளி போராட்டத்தை சரி பண்ணணுமான்னு நம்ம ஒரு கேள்வி எடுத்தோம்னு சொன்னால், வெளி போராட்டத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், உங்கள் அகப்போராட்டத்தை சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க. உங்களை சரி பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது, உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மைக்கில் கேட்குற மாதிரி கேளுங்க. விடுதலை என்பது எதற்கு? ஒருத்தர் விடுதலை அடைந்திருக்கார் என்பது நாம் எப்படி தெரிந்து கொள்வோம்? இது வந்து பேசிக்காக ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டினாக நான் நினைக்கிறேன். விடுதலை என்பது ஒரு எதற்கு? சப்போஸ் நான் சின்ன இடத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, அதுலேருந்து இது விடுதலை கொடுக்குமா? இல்லை கோபமாக விடுதலை அடைஞ்சிட்டோம்னா நம்ம கோபமே படாமல் இருப்போமா? நீங்கள் முன்னாடி சொன்னீங்க கோபமே படாமல் குழந்தைங்க வந்து கோபம் படுறாங்க, அவர் மறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விடுதலைங்கிறது எதற்கு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கேள்வியாக நான் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது விடுதலை ஏன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்முடைய உணர்ச்சிகள் இதுகள் எல்லாமே நமக்கு வந்து எல்லா உணர்ச்சிகளும் வருது. இந்த உணர்ச்சிகள் வந்து நமக்கு கஷ்டமாயிடும். மகிழ்ச்சி இருந்தாலும் நமக்கு யாருமே வந்து அது ஒரு பிரச்சனையை எடுக்க மாட்டோம். ஒரு வருத்தம் வருது, பயம் வருதுன்னு சொன்னால் அது நம்மளை வந்து கொஞ்சம் சஃபர் பண்ண வைக்கிது, நம்மளை சங்கடப்படுத்துது. அப்போ அதிலிருந்து நம்ம விடுபடணும்னு நினைக்கிறோம். இப்போ அதிலிருந்து விடுபடணும்னே நினைக்கும் பொழுது தான் அந்த விடுபடணுங்கிற எண்ணமே நமக்கு ஏற்படுது. அது வரைக்கும் விடுபடணுங்கிற எண்ணம் நமக்கு நல்லா இருக்கும்போது விடுபடணுங்கிற எண்ணம் ஏற்பட்டுருக்குது. அப்போ விடுபடணுங்கிற எண்ணம் வரும்போது எங்கே எப்படிங்கன்னா நமக்கு பிரச்சனையில் இருக்கிறோங்கிறது காட்டும். இப்போ நீங்கள் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு விடுதலையே தேவையில்லை. அப்போ நானாக தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பிரச்சனையில் இருக்கிறீங்களா இல்லையா நீட்டு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, நம்ம உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு விடுதலை தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஏன்னு சொல்லிச்சோன்னா நம்ம வந்து விடுதலையில் தான் உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சால்வ் ஆகுது. இப்போ இங்கே என்ன ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்முடைய விடுதலைன்னு சொல்லி சொன்னால் நம்ம வேறு ஏதோ ஒரு விசேஷமான ஒரு தன்மைங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். உண்மையிலேயே இப்போ நமக்கு நாக்கு இருக்குது, நாக்கில் 6 சுவைகளையும் நம்ம சாப்பிட்றோம். இனிப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, உரைப்பு இருக்குது, என்னெல்லாமோ சுவைகளெல்லாம் சாப்பிட்றோம். இதில் எந்த சுவை உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால், இனிப்பு நல்லா இருக்குதான்னு சொல்லி பிடிக்கும். சரி, அப்போ நம்ம நாக்கு வந்து இனிப்பு ரொம்ப நல்லா இருக்குது, கசப்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது, அப்போ நம்ம நாக்கு வந்து இனிப்பை மட்டும்தான் காட்டுறோம், கசப்பையே காட்டாமல் பண்ணிடணும், கசப்பு வந்தால் தெரியவே கூடாது, இனிப்பை மட்டும்தான் காட்டுற மாதிரி நாக்கு டிசைன் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த நாக்கு ரிப்பேர் ஆகிட்டுன்னு அர்த்தம். என்னுடைய நாக்குக்கு இனிப்பு தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது, இனிப்பை தவிர எந்த சுவையுமே தெரியாதுன்னு சொல்லி சொன்னால் நாக்கு ரிப்பேர் ஆகிட்டுன்னு அர்த்தம். சரி, இப்போ கசப்பு வந்துடுது, கசப்பு நம்ம நாக்கில் எப்பவும் தங்கி இருக்குதா? நம்ம விரும்பலை. நான் எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் உண்மையிலே அது தானாகவே போயிடுது. இப்போ நாம் என்னென்னு சொல்லி சொன்னால், சில உணர்ச்சிகள் நம்மளோட போயிடணும், இது வரவே கூடாதுன்னு நினச்சி இது பண்ணும் பொழுது, அப்போ அது வந்து என்ன சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சிகளை எடுத்து நம்ம போராடிடுறோம். ஆனால் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், எந்த உணர்ச்சி வந்தாலும் அது அப்படியே வந்துடுது, அனுபவமாகி தன்னாலே மறைஞ்சு போயிடுது. அப்போ தானாகவே வந்து தானாகவே மறைகிற ஒரு தன்மை தான் வந்து நம்முடைய ஒரு ஆரோக்கியமான நிலைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம புலன்கள் எல்லாமே, நம்முடைய எத்தனையோ புலன்கள் இருக்குது, நாக்கு இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, எல்லாத்துலேயுமே எத்தனையோ ஒரு பிரதிபலிப்பு, எல்லா இதுகளும் பிரதிபலிக்குது, சுவை பிரதிபலிக்குது, அதே மாதிரி நம்மளோட சப்தங்கள் பிரதிபலிக்குது, எத்தனையோ இது பிரதிபலிக்கும், ஒவ்வொரு புலன்கள்லையும் எதையாவது ஒன்று பிரதிபலிக்குது. ஆனால் நெக்ஸ்ட் மூமெண்ட் அது மறைஞ்சு போயிடுது. இப்போ இதுதான் வந்து என்னன்னு சொன்னால், அந்த புலன்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக ஒரு நல்ல ஒரு மியூசிக் கேட்குது, ஒரு நல்ல மியூசிக் கேட்டேன்னு சொன்னால் என் காதலோட்டம் அந்த மியூசிக்கு போகவே மாட்டாங்க, காதலே தங்கிக்கிட்டுன்னு சொன்னால் நான் காதல் ரிப்பேர் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி நல்ல சுவை நாக்கிலே தங்கிக்கிட்டுன்னு சொன்னால் நாக்கு ரிப்பேர் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது வந்து நம்மளோட தன்மை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது தான் வந்து சரியான நிலைங்கிறது அர்த்தம். அப்போ எல்லா உணர்வுகளுமே வர்ற உணர்வுகள்லாம் தானாகவே போயிடும், அப்படி தான் போயிட்டு இருக்குது. நாம் என்ன பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால், சிலதுகளை நாம் அதை அப்புறப்படுத்துறதுக்கு போராடிடுறோம், சிலதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு போராடுறோம், நம்மளை வச்சுக்கிடுறதுக்காக போராடுறோம். அப்போ உண்மையிலே அதனுடைய ஆரோக்கியமான நிலை என்னன்னு சொன்னால் வர்றதெல்லாம் போயிட்டே இருக்கணும். அப்போ அந்த நம்முடைய லிபரேஷன், விடுதலை, முக்தி, மோட்சங்கிறதெல்லாம் நம்முடைய ஒரு ஆரோக்கியமான மனதினுடைய தன்மை.
நம்ம ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறதுங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டு. அது நம்முடைய எல்லாருமே அப்படி இருக்க வேண்டியது ஒரு கடமை. அந்த நிலையில் தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், தவறான அணுகுமுறையினால் அந்த ஆரோக்கியத்துக்கு விரோதமான சில காரியங்களை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து நம்ம என்ன சொன்னால், இந்த முக்தி மோட்சங்கிறத ஒரு பெரிய பேராக கொடுத்தனால தான் நமக்கு ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு சம்மந்தமில்லாத ஒரு பேராக வச்சுக்கிட்டு ஒரு தேவையில்லா போராட்டத்தில் இறங்கிட்டுருக்கோம். உண்மையிலேயே நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட் அது. லிபரேஷனுங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டு. லிபரேஷனில் இருந்தால் தான் நீங்கள் சரியான நிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டே நடந்து போகிறதுக்கும் கண்ணை திறந்து நடந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் கண்ணை திறந்துட்டு போகிறீங்கன்னா சரியாக போகிறீங்கன்னு அர்த்தம். கண்ணை மூடிட்டு போனீங்கன்னா கீழே இடறி விட வேண்டியிருக்கும். அதனால் வந்து நம்ம ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறது வந்து எப்போவுமே நீங்கள் சரியான நிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ எத்தனை உணர்ச்சிகள் வருது, எல்லாமே வருது போயிடுது. நீங்கள் செயலுக்கு நீங்கள் அதை வேணுங்கிறத எடுத்துக்கிடலாம், வேண்டாத விட்டுடலாம். ஆனால் உங்களை பொறுத்த அளவில் ஒரு ஆரோக்கியமான நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இதுதான் முக்தி லிபரேஷன்னு நம்ம சொல்லணும். இல்லை இப்போ இதை வந்து அடுத்தவங்களை நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறத விட மூலம் நமக்கு அந்த நிலை இருக்குதாங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு நம்முடைய தன்மை நமக்கு தெரியும். நம்முடைய உணர்ச்சிகள் வந்து நம்மளை அங்கேயே தங்கியிருக்குதா நம்மளை விட்டு போயிருதாங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்மளை விட்டு போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னாலே நம்முடைய உணர்ச்சிகள் வந்து அப்படியே அது ஃப்ளோயிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா அது தங்கி இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக இப்போ இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிளுக்கு ஒரு வெயிட் என்ன இருக்கும், ஒரு 10 or 5 kilograms இருக்குமோ அந்த வெயிட்டு. இப்போ நீங்கள் இந்த டேபிளை நகட்டணும்னு சொல்லி சொன்னால் 5 kilograms வெயிட் அளவுக்கு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இது மூவ் ஆகும். சப்போஸ் இப்போ இந்த டேபிளுக்கு வந்து வெயிட் இந்த ஒரு கொஞ்சம் வீல் வச்சுருக்கிறாங்க வச்சுக்கணும், கீழே வந்து வீல் மாட்டிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக தள்ளணும். நீங்கள் விரலை வச்சு லேசாக தள்ளலாம். அப்போ நீங்கள் 5 kilograms வெயிட்டுக்கு எடுக்க வேண்டிய பிள்ளைகள் ஈஸியாக மூவ் ஆயிடும். இப்போ இதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த அழுத்தம் இருக்காது, அது வந்து ஃப்ரீயாக மூவ் ஆயிரும். எப்படி ஒரு டேபிளில் ஒரு வீல் வச்ச உடனே அது வந்து நீங்கள் ஒரு விரலை வச்சு லேசாக நாட்டி விட்டுடலாம். லேசாக தடனாலே இப்போ அப்படியே மூவ் ஆயிரும். அப்போ எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் போகிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் வந்து அந்த லிபரேஷனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் தங்கிட்டுதுன்னு சொன்னால் அந்த வீலை கலத்திட்டீங்கன்னு அர்த்தம். துளை தங்கிட்டுது, செட்டில் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தா தான் போகுங்கிற மாதிரி நிலையில் நீங்கள் அங்கே தள்ள அது உங்களை தள்ளுங்கிற மாதிரி நிலைக்கு வந்தோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே போராடிட்டு இருக்கீங்களா, உங்களை வந்து நீங்கள் லிபரேஷனில் விட்டுறீங்களாங்கிறது வந்து நமக்கு நாமளே தான் புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ அடுத்தவங்கள எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க, அடுத்தவங்கள வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீ அடுத்தவருமே லிபரேஷனில் தான் இருக்கிறான்னு வச்சுடுங்களேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விதமான உணர்ச்சிகளும் வரத்தான் செய்யும். ஒருத்தருக்கு வந்து ஒரு கோவப்பட்டே ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து கோவப்பட்டுருக்காருன்னா அப்போ அவர் வந்து லிபரேஷனில் இல்லை போலன்னு நம்ம நினச்சிட முடியாது. அது ஏதோ அவர் சூழ்நிலையில் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு ஏதோ. அதனால் என்ன சொன்னால் அடுத்தவங்களுடைய செயலை வச்சு அவங்க லிபரேஷனில் இருக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம புரிஞ்சிட முடியாது. ஆனால் நம்மளை நம்ம புரிஞ்சிக்கலாம், ஏன்னா நம்மளை நமக்கு முழுக்க தெரியும். அடுத்தவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் அவங்கள நீங்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறது நீங்கள் கொஞ்சம் க்வெஸ்சன் பண்ணி உண்மையில் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த காலத்தில் சிலவங்களாம் சில அந்த ஆறாக வச்சு பார்ப்பாங்க, இந்த ஆறாக வருது ப்ளூவாக வந்துன்னா இப்படி இருக்குது, எல்லோவில் வந்து அந்த ஆறாக க்ரீனில் அந்த ஆறாக வருது, ரெட்டிஷ் ஆறாக வருது இல்லை அப்படிலாம் வந்து அப்படியெல்லாம் நமக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்லாம் நம்ம டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்ட அவசியம்னு பிரச்சனை இல்லை. அதனால் வந்து மற்றவங்க வந்து ஞானியாக இருக்கணும் இருக்க வேண்டியதில்லைங்கிறத விட நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருந்தது. இப்போ அடுத்தவங்கள பொறுத்த அளவில் நம்முடைய கவனம் நமக்கு ரொம்ப செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் தான். அடுத்தவங்க ஞானியாக இருந்தாலும் ஓகே, ஞானம் இல்லைனாலும் ஓகே, அதை பற்றி நமக்கு கவலை பண்ணிடல. நம்ம வந்து நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கிறதும் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு நம்முடைய இது வந்து எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவில் போகுதா, ஸ்ட்ரக்கப் ஆகி நிற்குதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ நீங்கள் உதாரணமாக கார் டிரைவிங்கு தெரியுமா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இங்கே ஏற்காடுக்கு வாரீங்க, நீங்கள் மலையில் ஏறினீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் போட்டு ஏறி வரலாம். நீங்கள் சமவெளியில் நீங்கள் போடும்பொழுது இங்கே காரை வந்து ஃபஸ்ட்டு கியரில் தான் ஓட்டிட்டு போகணுன்னா என்ன ஆகும், கார் தீ பிடிச்சாலும் தீ பிடிச்சிடும். அப்போ என்னன்னு சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இது வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் போகிறதுன்னா நீங்கள் ஃபோர்த்து கியரில் போனீங்கன்னா டாப் கியரில் போகிறது தான் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஃப்ரீயாக போகிறதுக்கும் நீங்கள் ஃபோர்த்து கியரில் வண்டி போகிறதுக்கும் ஃபஸ்ட் கியரில் போகிறதுக்குள்ள வண்டிங்களும் வித்தியாசம் தான். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் கியரில் போயிட்டுருக்கேன்னு அர்த்தம், போட்டு இழுக்க முடியாமல் எழுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் டாப் கியரில் போகும்பொழுது ஸ்மூத்தாக வண்டி போகிறதே தெரியாது, மூமெண்ட்டு சப்தமே இல்லாமல் அது பாட்டுக்கு சாஃப்டாக போகிற மாதிரி இருக்கும்.
ஒரு காற்று போகிற மாதிரி இருக்கும் வழியே ஒரு கார் போகிற மாதிரி தெரியாது, ஒரு காற்றே காற்றில் மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போகிற அளவுக்கு எதான் இருந்துச்சுன்னா உங்களுடைய எல்லாம் உங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே ஃப்ரீயாக மூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணிக்கணும். அடுத்தவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதை நீங்கள் அவங்கள கேள்வி கேட்டு அவங்க வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி செயல்படுது, அவங்க அவங்களுக்குள்ளே போராடிட்டு இருக்கிறாங்களா என்னங்கிறத பார்த்து தான் நம்ம புரிஞ்சிட முடியும். ரெண்டாவது அது ரொம்ப முக்கியமான அவசியமே இல்லை. அது அவங்க வந்து அவங்க அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய இதை கம்யூனிகேட் பண்ணணுங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது தான் அவங்கள நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி அவங்கள நீங்கள் புரிய வைக்கிறதுக்கோ அல்லது அவங்க உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறதோ நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இப்போ நினச்சினா உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிடலாம். வணக்கம். என் பேர் சாவி, நாகர்கோவிலுக்கு வந்திருக்கிறேன். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அறிவு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில செய்யக்கூடிய செயல் ஒரு அவுட்புட் சரியா கிடைக்கல, தோல்வியில முடியுது, இல்லைன்னு எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து சரியா இல்லை, அது வந்து ஒரு தவறான முடிவாகவோ ஆயிருக்கு. அப்போ உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அறிவு சரியாக செயல்படலை, அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இதுவும் அடுத்த செஷன் கேள்விதான், பட் சரி இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது எப்படினாலுமே நம்ம உணர்ச்சி எப்படி இருக்கோ உணர்ச்சிக்கு தகுந்த செயல் தான் வெளியே வரும். ஒருத்தர் அமைதியாக இருந்தானா அவனுடைய செயல் அமைதியாக இருக்கும். கொஞ்சம் பரபரப்பாவோ அல்லது ஏதாவது டென்ஷனில் இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய செயலும் அதுக்கு தகுந்த மாதிரி வரத்தான் செய்யும். இப்போ நாம் வந்து செயலில் நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியது தான். உங்கள் டென்ஷனை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் செலுத்தணுமா? உங்கள் பரபரப்பு உங்களுடைய இப்போ நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம சரி பண்ணுறதுக்கு நமக்கு வேலை இருக்குதா இல்லையாங்கிறது தான் நமக்கு கேள்வி. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் இன்றைக்கி வந்திருக்காரோ வரலேன்னு தெரில, இங்கே ஒரு நண்பர் அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறார். இப்படி நான் வந்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரொம்ப அமைதியாக இருக்கிறேன், ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்ன பிரச்சனைனா, இப்போ நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு மீட்டிங்லாம் நான் அட்டன் பண்ணணும், என்ன 1/2 மணி நேரம் தான் இருக்குது. இன்னும் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் எவ்வளோ நேரம் இருந்தேனா 1.5 மணி நேரமாக பஸ்ஸு காத்துட்ருக்கேன், ஒரு பஸ் கூட வரல. ஏன்னா நான் வந்து 30 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போனேன், என்ன 1/2 மணி நேரம் தான் இருக்குது. எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் இவ்வளோ அமைதியாக இருந்தேன்னா இப்போ எனக்கு இப்படி டென்ஷன் வருது. இப்படி டென்ஷன் வரலாமா எனக்கு? ஏன் இப்படி டென்ஷன் வருது நீ சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ இப்போ என்ன சொல்லி சொன்னால், உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை முடிக்க வேண்டியிருக்கு, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, ரொம்ப சீரியஸான கண்டிஷனுங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ நமக்கு வந்து என்ன ஒரு டென்ஷன் வந்தால் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு டெசிஷன் எடுக்க முடியும். முக்கியமான வேலைன்னு சொன்னால் ஒரு காரை கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நம்ம அந்த நமக்கு அந்த அளவுக்கு ஒரு செயலை தூண்டுறதுக்கு இந்த டென்ஷன் கூட உதவி பண்ணும். இப்போ நம்ம அதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் அந்த ஒரு பஸ்ஸை வரல, ஒரு இடத்துக்கு போக முடியலன்னு சொல்லி டென்ஷனாக இருக்குதுங்கிறது நேச்சுரல். ஏன்னா உங்களுக்கு தூண்டுதலுக்கு அது அப்படி தான் வரும். இப்போ நீங்கள் வந்து கார் பஸ் வரலையே கார் வரலையேன்னு சொல்லி நீங்கள் டென்ஷனாக நீங்கள் சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்போ டென்ஷன் வருதேன்னு சொல்லி டென்ஷனுக்கு எதிராக நீங்கள் டென்ஷனாக இருக்கிறது தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகாதுங்க, டென்ஷனை ஏற்றுக்கிடுங்க. டென்ஷனை நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அதை அது போக்கில் விட்டுருங்க, அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் வந்து அந்த தேவை இருந்தால் டென்ஷனை பயன்படுத்தி ஒரு காரை எடுங்க, இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரியமான முக்கியமான வேலை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதோட விட்டுருங்க, நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போங்கங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும். நம்ம எவ்வளோ தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் இவ்வளோ தான் பண்ணினாலும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும். ஆனால் வர்ற உணர்ச்சிகள் தானாகவே போயிடும். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், இந்த உணர்ச்சிகளும் வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு க்வெஸ்சன் வரும் பொழுது நம்மளை அறியாமலே உணர்ச்சிகளை சரி பண்ணணுங்கிற ஒரு அவசியத்துக்கு நம்ம போயிடுறோம். அப்போ உணர்ச்சிகளை சரி பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை.
உணர்ச்சிகள் அது எப்படி இருந்தாலும் இருந்ததுன்னா நம்ம வந்து அது உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னே நினச்சாலே அது உணர்ச்சிகளை இன்னும் கொஞ்சம் தான் மல்டிப்ளை இன்னும் கொஞ்சம் தான் பவர்ஃபுல்லாகிடும். நம்ம ஒன்றுமே பண்ண பண்ணலை எதையாவது பண்ண பண்ண அந்த உணர்ச்சிகள் ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ உணர்ச்சிகள் சரியாக இல்லை செயல் அதனால் பாதிக்கப்படுமே சொன்னால் பாதிக்கப்படத்தான் செய்யும். அது என்ன செய்ய முடியும் நம்ம அது வந்து நம்ம வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் உணர்ச்சியல் செயல்களில் சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். இப்போ அதையும் நம்ம அந்த பாதிப்பை ஏற்றுக்கிடத்தான் செய்யணும். இப்போ அந்த உணர்ச்சிகள் வந்து அந்த செயல் பாதிக்கவே படக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி செயல் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கணும்னு சொல்லி ரொம்பவும் நம்ம நினைக்க இன்னும் கொஞ்சம் தான் டென்ஷன் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆனால் மொத்தத்தில் நமக்கு வந்து இந்த உணர்ச்சிகள் இந்த மனோரீதியான பகுதிகளை நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து காலப்போக்கில் உங்களுடைய செயல்பாடுகளுடைய அம்சமே ஒரு பரிமாணமே கூட கூட மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் தான் வரணும்னு கூட அவசியம் இல்லை. உணர்ச்சிகள் வராமலே கூட நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட வரலாம். இப்போ உதாரணமாக இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு தடவை இந்த திருவண்ணாமலையில் ஒரு வழக்கம் ஒரு வருஷமாக ரெண்டு மாதம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு தடவை வந்துன்னா ரெண்டு இடத்துல சத்சங்கம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வேற ஒரு இடத்துல சத்சங்கம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பிகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் இருட்ட போகிற நேரம். அப்போ நாங்கள் கொஞ்சம் லேடிஸும் நாங்களும் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு நாலஞ்சு நாய் எங்களை பார்த்து ஆக்ரோஷமாக ஓடி வருது. அப்போ அது பார்த்த உடனே ஒரு கிட்டத்தட்ட பயம் வரல, ஒரு எச்சரிக்கை உணர்வு வருது. அப்போ ஒரு சத்தம் மட்டும் ஒரு சத்தத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது என்னாச்சுன்னு சொன்னால் அந்த நாய்கள் அப்படி ஓடி எங்களை நோக்கி ஓடி வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணி தயாராக இருந்தாலும் அது சட்டம் பண்ணலை, அது எங்களை நோக்கி தான் வருது. வந்ததுன்னா என்ன ஆச்சுன்னா கடைசியில் எங்களை கடந்து விரைக்க போயிட்டு அது எங்கன்னா எங்களுக்கு பின்னால் எங்கேயோ சில நாய்கள் நிற்கும் போல தருது. அது அந்த நாய்களை குறிச்சு வந்துருக்கு. நாங்கள் அது எங்களை நோக்கி வந்ததாக நினச்சி நாங்கள் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக டீல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் அது வந்து உண்மையிலே இப்போ பயம் ஏற்படலை. அந்த நாயை வந்து வரும்போது உண்மையிலேயே ஒரு ஃபெரோசிஸ் டைப்பில் தான் தெரியுது. ஏன்னா உண்மையிலே அது தாக்குறக்கா வருதுன்னு சொன்னாலே எவ்வளோ ஃபெரோசிஸாக வரும், அப்படி ஃபெரோசிஸாக தான் வருது. ஆனால் அது பார்த்தா பயம் வரலை, அதை எதிர்கொள்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு இது தான் வருது. அப்போ அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு காலப்போக்கில் நம்முடைய மனோ பரிபாகம் வந்து பயப்படுற இடத்துல பயம் இல்லாமல் கூட மாறிடலாம். ஆனால் அதே நேரத்தில் செயல்படுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுறோம். செயல் இல்லாமல் போகிறதில்லை, வேறு ஒரு பரிமாணத்தில் இயங்குகிறோம். அதே மாதிரி ஒரு செயலில் வந்து நம்ம மனசை புறக்கணிக்கிற ஒரு தன்மையில் வந்து செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு மன பரபரப்போடு தான் டென்ஷனோடு தான் செயல்படணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது ஒரு அணுகுமுறையில் கூட நீங்கள் அந்த செயலை எதிர்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் எப்படி என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு வந்து நம்முடைய டென்ஷன் வந்து செயலை பாதிக்குதுன்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பாதிப்பை மல்டிப்ளை பண்ணிடுது. பாதித்தா பாதிக்க தான் செய்யும், என்ன செய்ய முடியும், ப்ராக்டிக்கலாக இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிட தான் செய்யணும். அந்த மாதிரி தான் போகணும். இல்லை ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னா இப்போ என்னுடைய தொழில் பொறுத்தவரையில் சில பர்டிகுலர் ஜாப் ஒரு வேலை அதை நான் மட்டுமே செய்ய முடியும். அப்போ எனக்கு சுப்பீரியர் ப்ளஸ் என்னை சார்ந்தவங்க எனக்கு ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ டெய்லியில் நான் அதை முடிச்சாகணும். அதை முடித்த பிறகுனா அவங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அது நான் அந்த டைமுக்குள்ள முடிக்கணும்னா அதனால ஒரு பேரிழப்பு கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல யூ மேக் இட் பாஸ் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அந்த செயல் வந்து எப்படியோ முடிக்காம போகுது. ஆனால் அதே சூழ்நிலையில் வேற சுப்பீரியர் என்ன சொல்றாங்கன்னா பேரை சொல்லி தோளில் தட்டாங்க, மேக் இட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே சிறப்பாகவே முடியுது. இதில் எப்படி ஒருத்தர் வந்து திட்டும் போது இந்த கத்துனதுனால மனநிலை பரபரப்படுத்தி அந்த செயல் வந்து ஒழுங்காக முடியாமல் போகுது. சேம் ஜாப் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி தட்டி கொடுத்த வேலைங்கிறதுனால சிறப்பாக முடியும். இது எப்படி அங்கே வித்தியாசமாகும்? இப்போ இது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த தட்டி கொடுத்து வேளாங்கினவர் ஞானியாக இருந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு ஞானியாக இருந்து தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலையை நடத்தணுங்கிறது இல்லை. அதை வந்து ஒரு நிர்வாகிக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து ஞானியாக இருக்கிறவங்க வந்து யார் வேணாலும் ஞானியாக இருக்கலாம், ஒரு நிர்வாகி கூட ஞானியாக இருக்கலாம், அது வேறு விஷயம் இல்லை. நீ நிர்வாகியாகவும் இருக்கலாம் ஞானியாகவும் இருக்கலாம், வாட்டி டைம் ரெண்டுமா இருந்தால் பெஸ்ட்டு தான். ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு நிர்வாகத்தை சரியாக பண்ணுறதுக்கு ஒரு ஞானிகிட்ட இருந்து டெக்னிக்கலாக நீங்கள் படிச்சுக்கிட முடியாது.
அது நிர்வாகிகிட்ட இருந்து தான் நிர்வாகத்தை படிச்சுட முடியும். இப்போ எப்படி இப்போ இது வந்து எப்படி வேலை வாங்குறதுங்கிறது வந்து அங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது அது ஒரு தனி அணுகுமுறை. அது நல்லா நம்ம அது நம்ம இன்னொரு இதில் கூட வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கூட சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பிறகு பேசுவோம். மற்றபடி என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே சண்டை போட வேண்டியதில்லைங்கிறத மட்டும்தான் நமக்கு மெயின் பாயிண்ட்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ஒரு செயலை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது வந்து நாம் எனக்கு தெரிஞ்ச சில இதுகளையும் நான் சொல்கிறேன் பிறகு. ஆனால் அதே நேரத்தில் இது வந்து ஜெனரலாக நம்ம சொல்கிறதா இருந்தான்னு சொன்னால் இது ஒன்றுக்கு இது ஞானம் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு தொழிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறதுக்கு வந்து ஞானம் கூட இல்லாத நிலையில், நீங்கள் லிபரேஷனே அடையாத நிலையில் கூட நீங்கள் ஒரு தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த நிலையிலேயும் நீங்கள் ஞானி ஆகிட்டீங்கன்னா உங்களை பொறுத்துள்ள நீங்கள் நல்லா இருக்கலாம். ஒரு அது வந்து நீங்கள் ஒரு ஒரு தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த தொழில் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஞானி ஆகிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. அப்போ நீங்கள் தொழிலை நல்லாவும் பண்ணுறீங்க, நீங்களும் உங்களையும் நல்லா நிர்வாகம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஞானியாகவும் இருக்கிறீங்க தொழிலாகவும் நல்லாவும் பண்ணுறீங்கன்னு சொன்னால் டபுள் பிளஸ்டுன்னுட்டு அர்த்தம் அவ்வளோதான். அதனால் இப்போ இது வந்து நம்ம தொழிலை பொறுத்தளவில் அது வேற ஒரு அணுகுமுறை. அது நீங்க அன்மணி கொடுத்துருங்க. அதாவது தியானங்கிறது வந்து ஒரு மனசை லயம் பண்ணுறது. மனோலயங்கிறது தேவைதான். மனோலயம் வந்து எதுக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம செய்கிற செயல்களுக்கும் மனோலயத்துக்கும் தொடர்பு இருக்குது. மனசு வந்து கொஞ்சம் தடுமாறாமல் இருக்கிறது வந்து ஒரு செயலை வந்து கொஞ்சம் நிதானமாக பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நம்ம ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் தியானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. உடைய நம்ம செய்ய வேண்டிய செயல்களுக்கு இது உதவியாக இருக்கும். இப்போ ஒரு நம்முடைய மனசுடைய ஆரோக்கியத்துக்கு கூட தியானம் பயன்படும். மனசு வந்து இப்போ உதாரணமாக இப்போ ஒரு ஒரு ஆறு மாதிரி ஓடுது, ஒரு அருவி மாதிரி உழுதுன்னு ஒரு அருவியே உழுது. அந்த அருவி வந்து தண்ணி நீங்கள் அருவி பார்த்துருப்பீங்க. அருவி விழும்போதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 500 feet தூரம் வரைக்கும் அதனுடைய திவலைகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்பார்க் அடிச்சு அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு இதில் ஒரு மிஸ்ட் மாதிரி அப்படி அந்த திவலைகளாக போகும். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக விழுறதுனால. இப்போ அந்த விழுற தண்ணி வந்து தண்ணிக்கு பதிலாக ஆயில் விழுதுன்னு வச்சுடுங்க. இந்த மாதிரி இப்படி சிதறுமா தண்ணி சிதறாது. இப்போ இந்த மாதிரி சொன்னால் நம்முடைய மனசை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு டியூன் பண்ணி கொடுக்கறது தான் தியானத்தினுடைய பணி. அது மனசை வந்து சிதறாமல் கொஞ்சம் அப்படி கட்டுக்கோப்பாக வரக்கூடிய ஒரு தன்மையில் நம்முடைய தியானங்கள் வந்து உதவி பண்ணுது. அந்த மாதிரி நம்ம மனசை வந்து சில எப்படி செயல்படுதுங்கிற மாதிரி ஒரு பர்பஸுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு தியானம் உதவியாக இருக்கும். மற்றபடி உங்களை நீங்கள் ரெக்ரியேட் பண்ணணும்னு நினச்சா ரெக்ரியேஷனுக்கு கூட உதவியாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அது உதவி பண்ணும். ஆனால் அது வந்து இந்த ஆஸ்பெக்டாக கவர் பண்ணாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கையும் லிபரேஷனையும் அது கவர் பண்ணாது. அதனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இது தியானமும் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிடலாம். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லிபரேஷன்லேயும் இருந்துக்கிடலாம். அதனால் இது வேறு அது வேறு. நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டுகள் வேணும் நல்லா இருக்குன்னு சொன்னால் வச்சுக்கிடலாம். ஆனால் அதை வந்து அதில் வந்து வரும்பொழுது தியானங்கள்லாம் வந்து சில பயிற்சி முயற்சிகளோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால சில லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது. சில அது சில ஃபோர்ஸ்ஃபுல்லாக சில இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சில ரியாக்ஷன்ஸ் ஆகிட்டு ஒரு ரியாக்ஷனரி எஃபெக்டெல்லாம் கொடுக்கும். அதை வந்து ஒரு நல்ல நிலையோடு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு உபாதையை ஏற்படுத்தாத அளவில் ஒரு ஆரோக்கியத்துக்கு இடைஞ்சல் பண்ணாத அளவில் வச்சுட்டிங்கன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டைம் நோட்டா.